நீங்கள் நேசிப்பவர் அவரது பிரிவை உங்களுக்கு உணரச் செய்ய வேண்டுமானால் நீங்கள் அவர் மீது ஒருவித நல்ல உணர்வை கொண்டிருக்க வேண்டுமென்று அவர் நினைப்பார். அவர் திடீரென்று எங்காவது காணாமல் போனால் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவது என்பது அவர் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பை பிரதிபலிக்கிறது. சிலர் தவறவிட்ட கவனத்தை தன் மீது திருப்புவதற்காக இவ்வாறு செய்வார்கள். காரணம், நீங்கள் விரும்பும் ஒரு பொருளோ அல்லது நபரோ உங்களுடன் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த நேரத்தை மிகவும் இனிமையானதாக உணர்வீர்கள். இந்த பதிவில் நீங்கள் அவரை நினைத்து ஏங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சில உளவியல் தந்திரங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவது, அவர்கள் ஒரு மாதிரியாக செயல்படுவார்கள். நீங்கள் ஒரு விதமான காதல் உணர்வை நாடி செல்கிறீர்கள் என்றால் இந்த குறிப்பு உங்களுக்கு உதவும். சில சமயங்களில் நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு செல்லும்போது சில பொருட்களை நீங்கள் முயற்சி செய்து பார்ப்பதற்காக மாதிரிகள் வைத்திருப்பார்கள். உணவு மாதிரியை காண்பிக்கும் அந்த நபர் எப்படி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் சென்று அந்த பொருட்களில் உங்களுக்கு தேவைப்படுவது என்ன என்பதை முயற்சித்து பார்ப்பீர்கள். நீங்கள் அந்த பொருளை முயற்சி செய்து பார்ப்பது என்பது அவர்களை வருத்தம் கொள்ள செய்யாது. நீங்கள் இப்பொழுது அதை விரும்புகிறீர்கள் அல்லது விரும்பவில்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் அந்த பொருளை விரும்பினால், அடடா, எனக்கு இது இன்னும் அதிகமாக வேண்டுமென்று அந்த பொருளின் மீது உள்ள பற்றால் அதனை வாங்கிவிடுவீர்கள். அதே போல்தான் மற்றவர்களுக்கு உங்களை பிடித்திருந்தால் உங்களை பெற்றுக்கொள்வார்கள். பின்பு உங்களின் பிரிவால் அவர்கள் வருந்துவதும் இதை பொறுத்துதான். இதனால் உங்களிடம் உளவியல் ரீதியாக உங்களை ஏங்க வைக்கக்கூடிய மனிதர்கள் உங்களிடம் பழகும் பொழுதே ஒரு மாதிரியாகத்தான் செயல்படுவார்கள். அடுத்து, நீங்கள் விரும்பும் ஒன்றை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதாவது, அவர்களின் ஞாபகத்தை உங்கள் மனதில் உறுதியாக ஆக்க வேண்டும். அதாவது, நான் சாப்பிடும் விஷயத்தை பற்றி சொல்லவில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கும் ஒன்றை உங்களுக்கு கொடுப்பார்கள். இதற்கு மறைமுகமான ஒரு காரணம் உண்டு. அது என்னவென்றால், அவர்கள் கொடுக்கும் அந்த விஷயத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அவர்களின் ஞாபகம் வரும். கூடுதலாக, நீங்கள் நெடுநாளாக ஆசைப்பட்ட ஒன்றை அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிறார்கள். இது இன்னும் சிறப்பானது. அவர்களின் பிரிவை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் மற்றும் அவர்களை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக வர வேண்டும் என்று உண்மையாக அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் அணியும் ஆடைகளை அவர்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதனால் நீங்கள் அதனை அணியும் போதெல்லாம் நிச்சயமாக அவர்களை பற்றி நினைப்பீர்கள். இன்னும் ஒருபடி மேலே செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் அணியும் அத்தனை ஆடைகளையும் அவர்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இப்பொழுது அவர்கள் உங்களின் பெற்றோருக்கு நிகராக மாறிவிட்டார்கள். இனி நீங்கள் அவர்களை மறக்கவே மாட்டீர்கள். இது மற்றவர்களும் அவர்களை பற்றி அதிகமாக சிந்திக்க வைக்கக்கூடிய சில படிகள். இதன் மூலமும் அவர்கள் உங்களை உளவியல் ரீதியாக ஏங்க வைப்பார்கள். அடுத்து, காத்திருக்கும் விளையாட்டை அவர்கள் விளையாடுவார்கள். அதாவது, நீங்கள் இருவரும் என்ன வகையான உறவு நிலையில் உள்ளீர்கள் என்பதை பொறுத்தது. இதன் பின்னணியில் உள்ள உளவியல் காரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிலர் அதற்கு ஆதரவாகவும் சிலர் அதற்கு ஆதரவு கொடுக்காதவர்களாகவும் இருக்கலாம். அதாவது, நீங்கள் நேசிப்பவர் உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினால் அல்லது தொலைபேசியில் அழைத்தால் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் உடனடியாக அவருக்கு பதிலளிக்கும் போது அவருக்கு நீங்கள் அவரின் வசதிக்காக எப்போது வேண்டுமானாலும் கிடைப்பீர்கள் என்று அர்த்தமாகிறது. அவரது பிரிவினை நீங்கள் உணர வேண்டும் என்று விரும்பினால் அவர் நீங்கள் நினைக்கும் நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அவர் எப்போதும் உங்களுடன் இருந்தால் அவரை பற்றி தவறவிட ஒன்றும் இல்லை. எனவே உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவர் உங்களுக்கு பதிலளிக்காமல் உங்களை ஏங்க வைப்பார். அடுத்து, பேச்சை முதலில் முடிப்பவராக இருப்பார். அவர் முதலில் உரையாடலை முடிக்கும்போது அவர் அடிப்படையில் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். எதிர்காலத்தில் மற்றொரு முறை இது பற்றி பேச வேண்டியிருந்தால் அவர்தான் முதலில் பேச்சை தொடங்குவார். அல்லது நீங்கள் முதலில் உரையாடலை கூட தொடங்கலாம். ஆனால் பேச்சை முடிப்பது அவராகத்தான் இருப்பார். அதாவது, அலெக்ஸ் என்பவர் உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புகிறார். இப்போது நீங்கள் உரையாடலை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கலாம். அலெக்ஸ் உங்களிடமிருந்து கடைசி செய்தியை பெறுகிறார், பின் செய்தியை அனுப்புகிறார். ஆனால் நீங்கள் பதிலளிக்கவில்லை. இந்த இடத்தில் உங்களது கை ஓங்கி இருக்கிறது. பிறகு அலெக்ஸ் சிறிது நேரம் கழித்தோ அல்லது மறுநாளோ அல்லது உங்களுக்கு மறுபடியும் செய்தி அனுப்பினால் நீங்கள் இந்த விஷயத்தில் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். அலெக்ஸ் உங்களுடன் மறுபடியும் உரையாடலை தொடங்க விரும்புகிறார் என்றுதான் அர்த்தம். இதனால் நீங்கள் அலெக்ஸை ஏங்க வைக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். எனவே இந்த குறுஞ்செய்தி அனுப்புவது என்பது மிகவும் சிக்கலானது. இதன் மூலமும் அவர் உங்களை ஏங்க வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அடுத்து, மறக்க முடியாததாக இருப்பார். இப்போது அவர் உண்மையில் உங்களுடன் பழகுகிறார் என்று நீங்கள் சொல்லலாம். அதை அவர் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக மாற்றுவார். ஏனென்றால் நீங்கள் அவரை இழக்க வேண்டுமென்று அவர் விரும்பினால், அவர் கை நிறைய பணம் இருந்தால் அது அவருக்கு உதவும் என்று அவர் நினைப்பார். காரணம்,
எதற்கெல்லாம் ஆடம்பரமான ஆடைகளை அணிவதில் ஆடம்பரமான இடங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் செல்வது, அல்லது பெரிய கப்பல் பயணம் செய்வது, அல்லது சொகுசு பயணம் செல்வது, இது போன்ற பெரிய செய்கைகள் அனைத்தையும் உங்களுக்காக செய்வார். இன்று நிறைய மனிதர்களிடம் பணம் என்பது குறைவாக இருக்கும். அவர்களது பொருளாதாரத்திற்கு தகுந்தவாறு குறைவானதாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு பூங்காவிற்கு செல்லலாம், அல்லது சுற்றுலாவிற்கு செல்லலாம். வீட்டில் உணவை சமைப்பது, விளையாடுவது, நடைப்பயணம் போன்ற விஷயங்கள் அனைத்துமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். அல்லது வலைதளங்களில் ஏதாவது பதிவு செய்வது, இது போன்ற நிகழ்வுகள் அனைத்துமே எப்போதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமையும். இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான தருணமாகவும் அமையும். இந்த மறக்க முடியாத தருணங்களை அவர் உருவாக்குவார். அவர்கள் அதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்று நினைப்பார். அவர் இல்லாத காலத்தில் நீங்கள் அவரை பிரிந்ததாக உணர்வீர்கள். அடுத்து ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பார். அதாவது அவரது வாழ்க்கையில் நடந்த அழுக்கான ரகசியங்களின் பட்டியலை உங்களிடம் வெளிப்படையாக பேசுவார். அதாவது அவரின் கனவுகளின் பாதுகாப்பின்மை மற்றும் கவலைகள் போன்றவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். அதாவது அவர் உங்களுடன் மனம் திறந்து பேசுவார். இதனால் நீங்கள் அவருடன் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வீர்கள். கூடுதலாக அவர் விரும்பினால் நீங்கள் அவருக்கு மிகவும் தேவைப்படும் போது, நீங்கள் அவருடன் இருக்கும்போது அவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். இதை அவர் செய்யும்போது அவர் இல்லாத போது நீங்கள் அவரை இழக்க நேரிடும். இதை அவர் சரியாக செய்யும்போது நீங்கள் அவரை உங்களுடன் இணைத்து கொள்ள வசதியாக இருப்பார். இது மிகவும் மோசமானது. அவர் இல்லை என்றால் உங்களால் வாழ்வதே மிகவும் கடினமாகிவிடும். ஒட்டுமொத்தமாக உறவுகள் என்பது கடினமாக இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் உங்களோடு இருக்கும் மக்கள் ஆர்வத்தை இழக்கலாம். அல்லது நீங்கள் நேசிப்பவர் விலகி கூட செல்லலாம். அது உங்களை மிகவும் காயப்படுத்தும் அளவிற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் அந்த நபர் உங்களை விட்டு பிரிந்தது உங்களை மிகவும் காயப்படுத்துவதாக இருந்தால் தயவுசெய்து அதிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதற்கான வழிகள் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் தயங்காமல் என்னிடம் கேளுங்கள். நன்றி.